தாராவி சந்த் கக்கையாமார்க் பகுதியில் உள்ள மாநகராட்சி மைதானத்தில் திருவள்ளுவர் கிளப் சார்பில் நடைபெற்ற 3ஆம் ஆண்டு கபாடி விழா இனிதே நிறைவுற்றது. முதல் நாள் போட்டியை பம்பாய் திருவள்ளுவர் மன்ற பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் தொடங்கி வைத்தார். தட்சணமர நாடார் சங்கம் மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா நாடார் தலைமையில் நடைபெற்ற கபாடி போட்டியின் 2வது நாளான நேற்று டாஸ் போட்டு இறுதிப் போட்டியை தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாராவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வர்சாதாய் கேக்வாட் இறுதிப் போட்டியில் வென்ற சிவாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணி வீரர்களுக்கு முதல் பரிசு வெற்றி கோப்பையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜெகதீஷ் சாமுவேல் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2வது பரிசு சிவாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணிக்கு கோப்பையை காமராஜர் ஃபவுண்டேஷன் சார்பாக அதன் நிர்வாகிகள் செல்வன் நாடார், வடிவேல் நாடார், முத்துராஜ் நாடார் ஆகியோர் வழங்கினர். 3வது பரிசு கோப்பையை திருவள்ளுவர் அணிக்கு கனி கணேஷ், பாஜக சுரேஷ் நாடார், சிவசேனா சாக்கா பிரமுக் முத்துப்பட்டன், ராஜு, ஜேக்கப் குட்டி நாடார் ஆகியோர் வழங்கினர். 4வது பரிசு கோப்பையை மோகன் நாடார், பதிராம் நாடார், தர்மராஜ் நாடார், ராமராஜா ஃபவுண்டேஷன் கணேஷ் நாடார், எஸ்ஆர்எஸ் டம்போ சுபாஷ் நாடார் ஆகியோரும், 6வது பரிசுகளை சுரேஷ், சங்கர் பாலாஜி, லாசர், சேசுராஜா, செபஸ்டின் நாடார் ஆகியோர் வழங்கினர். போட்டியில் விளையாடிய கபாடி அணி வீரர்களுக்கும் கபாடி விளையாட்டை காண வந்த ரசிகர்களுக்கும் ஆதரவு நல்கிய நல் உள்ளங்களுக்கும் 2 நாட்களும் சிறப்பு விருந்தினராக வந்திருந்து சிறப்பித்த சான்றோர்களுக்கும் நிகழ்வுகளை தொகுத்து வழங்கிய அரிராம் சேட் நாடாருக்கும் திருவள்ளுவர் கபாடி கிளப் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருவள்ளுவர் கிளப் தலைவர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.